அவர பீடி ரொம்ப ரொம்ப ஹைப் பண்ண லோகேஷ் அந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டேன் மொத்தம் 10 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பயங்கர ஹைப்பில் இருக்கேன் அவர் சொன்னது எல்லாமே நடக்கும்னு நான் நம்புகிறேன் ரிவ்யூ கேட்ட வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பார்த்து தான் எனக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா ட்ரெயிலர்லாம் அந்த ட்ரெயிலர் வச்சு ஒரு கருத்து கணிப்பு உங்களுக்கு வந்து படம் இந்த மாதிரி தான் கதை தான் இருக்கும் அது இல்லை இல்லை லோகேஷ் படத்துக்கு அப்படி சொல்ல முடியாது ட்ரெயிலரை நம்ம கணிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணாதீங்க இன்டர்மிஷன் பிளாக் எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு 1:00 வந்தேன் செலிப்ரேஷன் இல்லை அதான் வருத்தமாக இருக்குது மற்றபடி படம் நல்லா இருக்கும் ஆமாம் வைக்கல அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு விஷயமே நாங்களும் செலிப்ரேஷன் இருக்க சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த சீட்டு பிரச்சனைனால உடஞ்சதுனால கொஞ்சம் வெறுப்பாக இருக்கு டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கு இந்த டைம் லியோ ஒரு பெரிய படம் வரோம் எதிர்பார்த்தோம் பட் ரொம்ப கடுப்பாக இருக்குது அதேமாதிரி 14 நிமிஷம் தான் கிடச்சிது காலையில் ஃபஸ்ட்டும் கிடைக்கல ரிலீஸே பண்ணல டிக்கெட்டு கண்ணிலே காட்ட மாட்டானுங்க இல்லை பிவிஆர் ஏஜென்ஸ்லாம் விடுவானுங்க பார்த்தா ஓம் 5 நிமிஷத்தில் புக் ஆயிடுச்சு நல்லா தலைவன் 11 மணிக்கு குத்தாரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் எல்சியூ கூட கனெக்ட் ஆகுமான்ற அந்த ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் தான் எல்லாருக்குமே அதுதான் வந்து அதுதான் மொத்தமே பேருமே அதுதான் ஏன்னா இந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ ஹைப்பட் ஆகுதுன்னா டிக்கெட்டு எல்லாமே ஹைப்னா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் விஜய் படம் யூஸ்வலாக அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அந்த டேரக்டரோட எடுக்கிற அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதுக்காக ஏன்னா அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவர் படம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் விக்ரம்லேயும் அந்த கிளைமேக்ஸில் ரோலெக்ஸ்லாம் அந்த வர சீன் வச்சு ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இந்த படத்தை நான் ரோகிணியில் ஃபஸ்ட்டு ரசிக ஷோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கு இந்த அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்காக நான் ஒரு மூணு நாளாக இங்கே தான் இருக்கிறேன் டிக்கெட்டு வாங்கிட்டேன் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் இப்போ ரோகிணியில் வந்து அந்த ட்ரைலருக்கே எல்லாம் பார்த்து மிரண்டாங்க இதுக்கப்புறம் செலிப்ரேஷன்லாம் வச்சுனா இன்னும் வேறு மாரி இருக்குன்ட்டு உள்ளே இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அவங்க எதுவும் சொல்ல முடியாது அது சேர்லாம் உடைய மாட்டேன் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படிலாம் பேசிக்கிறீங்க அது வேற ஏதோ பண்ற ஆளுங்க நம்ம வந்து நிம்மதியா டீசெண்டா அவுட் அடிக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு வந்துடும் அவ்வளவுதான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 2023 24 ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு கேரளா ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டாங்க கதெல்லாம் ஏதோ எல்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சாமா அதோ கமல் பேசுறாரு ஏதோ வர ட்விட்டர்ல பார்த்தேன் காலில் தான் எல்லாம் ரிவ்யூ பார்த்தேன் அங்கே ரிவ்யூ பார்த்த வரைக்கும் பங்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று வார்த்தைனா 4 மணி ஷோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லா ஸ்டேட்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழ் நடிகருக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா என்ன கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஏன்னா இங்கே இன்னும் படம் எங்கேயுமே தமிழ்நாடு ரிலீஸ் ஆகலை கேரளாவில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு காலையில் 4 மணி ஷோ ஓரளவுக்கு ஆவரேஜான ரிவ்யூஸ் வந்திருக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குன்னு எவ்வளோ நாள் ஓடுன்னு எதிர்பார்க்குறீங்க இந்த படம் இப்போ எங்கள் பூரா அதிகமாக ஓடுது 4 நாள் ஓடினாலும் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்குறாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு 1 வீக் ஓடினாலே எனக்கு தெரிஞ்சு தலைவன் அடிச்சிருவோம் பயங்கரமாக 1000 கோடிலாம் சொல்கிறாங்க ப்ரோ 2000 கோடி அடிக்கும் ப்ரோ நான் அடித்து சொல்லுவேன் ப்ரோ நானே போவேன் ப்ரோ 4 வாட்டி போவேன் ப்ரோ படத்துக்கு இந்த வாட்டி 6 வாட்டியாவது போவேன் ப்ரோ